Hi, hello everyone. Welcome to our channel. This is Soumya from Bookfeast. இன்னைக்கு நம்ம டாபிக்ல எந்த கிராமர் பார்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா பிளெண்ட்ஸ். பிளெண்ட்ஸ் பிளெண்டிங் வேர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, எ பிளெண்ட் வேர்ட் ஆர் எ வேர்ட் ஃபார்ம்டு ஃப்ரம் தி பார்ட்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் அதர் வேர்ட்ஸ். ஸோ ரெண்டு வார்த்தையோ இல்லை ரெண்டுக்கும் மேற்பட்ட வார்த்தைகளையோ சேர்த்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு வேர்டை தான் பிளெண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பிளெண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாகவே பிளெண்ட் அப்படின்னா என்ன, கலவை. ஸோ ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தைகள் சேர்ந்து அந்த வார்த்தையை ஒரு கலவையாக ஒரே வார்த்தையாக சொல்கிறத தான் பிளெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பிளெண்டிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம், பிளெண்ட்ஸ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் எல்லா வார்த்தையுமே வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான், ஆனால் வந்து அது பிளெண்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் தான் நமக்கு புதுசான டேர்மாக இருக்கும். ஸோ பிளெண்ட் அப்படின்னா என்ன, ரெண்டோ இல்லை ரெண்டுக்கும் மேற்பட்ட வார்த்தைகளையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி ஒரே கலவையாக ஆக்கி ஒரே வேர்டாக சொல்கிறது தான் பிளெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிளெண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ். ஸோ இன்டர்நேஷ்னலில் இன்டரையும் போலீஸில் POL பாலையும் சேர்த்து இன்டர்பால் அப்படின்னு சொல்கிறோம். ஹெலிகாப்டர் ப்ளஸ் பேட், இது ரெண்டையும் சேர்த்து ஹெலிபேட் அப்படின்னு சொல்கிறோம். மோட்டர் ப்ளஸ் ஹோட்டல். ஸோ மோட்டர் ப்ளஸ் வெறும் ஹோட்டல் அப்படின்னா நம்ம போய் சாப்பிட்றது, மோட்டல் அப்படின்னா ஹைவேலலாம் இருக்கக்கூடிய ஹோட்டல். ஸோ மோட்டரில் இருக்கக்கூடிய MOVயும் MOTயும் ஹோட்டலில் இருக்கக்கூடிய ELயும் சேர்த்து மோட்டல் அப்படின்னு சொல்கிறோம். எஜுகேஷன் ப்ளஸ் சேட்டலைட். ஸோ எஜுகேஷன் ப்ளஸ் சேட்டலைட்டை சேர்த்து எடுசேட். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 letters மட்டும் எடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் ப்ளஸ் காமர்ஸ். ஸோ இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, e-commerce அப்படின்னு எடுத்திருக்காங்க, e-and commerce-க்கு நடுவில் ஒரு ஹைஃபன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, ரெண்டோ இல்லை ரெண்டுக்கும் மேற்பட்ட வார்த்தைகளையும் சேர்த்து ஷார்ட்டாக வந்து நம்ம சொல்கிறது தான் பிளெண்ட்ஸ். இது ஏன் வந்து நம்ம ஷார்ட் அப்படின்ற வேர்டெல்லாம் சொல்லாமல் பிளெண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக மாத்துறோம். ஸோ கலவை அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தா பிளெண்ட், அதனால பிளெண்ட்ஸ் பிளெண்டிங் வேர்ட்ஸ் பிளெண்ட் வேர்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் பிளெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது கிராம பார்ட்ஸ் வந்து வீடியோ வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஷியர்லி வில் போஸ்ட் அ வீடியோ ஆன் இட். ஹோப் த வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஒன் ஆர் தி அதர் வே. ஹாவ் அ ஆப்டிமிஸ்டிக் லைஃப் வித் ஃபுல் ஆஃப் சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் ஃபார் த மோர் அப்டேட்ஸ்.